இன்றைக்கு குப்பமேனி கொண்டு வந்திருக்கோம் அக்காலிஃபா இண்டிகா அப்படின்னு அறிவியல் பேர் சொல்கிறாங்க அதில் நமக்கு என்ன தேவை அப்படின்னா இதை உண்ணக்கூடாது அதுலேயுமே குறிப்பாக ஒரு டிவியில் சொன்னாங்க அடையாக சுட்டு தீங்கலாம்கிறான் தோசையாக ஊற்றி தீங்கலாம்கிறான் சூப்பாக வச்சு குடிங்கிறான் அப்புறம் ஒரு ஸ்பூன் சாறு எடுத்து அதை மூக்குள் விட்டுக்கோங்கிறான் பைத்தியம் நல்லாங்கிறான் இதனால தான் இந்த பறிவை நான் மறுபடி போடுறேன் இது வந்து மேல் தோலுக்கு தடவக்கூடிய முறை அப்படித்தான் எல்லாேருமே வச்சுருந்தோம் ஆனால் அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது உண்ணக்கூடாது இவ்வளோ தான் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் நமக்கு அறிவில்லினா யார் எதை வேணாலும் சொல்லுவாங்க உதாரணத்துக்கு தொண்டாமுத்தூரில் அஞ்சு பேர் இந்திக்காரன செத்தாங்க சுண்டை வத்தல் வத்த குழம்பு சு ருசியாக இருக்கும் ரைட்டு அதேமாதிரி பார்த்துட்டு போய் அவன் பறிச்சிதுன்னா அது விசக்காயாக போச்சு அப்போவே செத்து போயிட்டான் ஆனால் ஒவ்வொன்றும் உடனடியாக வந்து நமக்கு தீங்குகளை விளைவிக்கும் நல்லா இல்லை ஸ்லோ பாய்ஷன் இருக்குது எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது நம்ம அதையெல்லாம் தின் பண்ணுறது கிடையாது டோலி ஆடு குளோனி சிஸ்டத்தில் கொண்டு வந்தாங்க பத்து வருஷம் ஆராய்ச்சி ஃபெயிலு அப்படின்னு சொல்லி சொல்லி கைவிட்டுட்டாங்க அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணுறக்கெல்லாம் நம்ம ரெடியிலையே யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாங்களா ரைட் திங்களா உங்களாமே இது வந்து என்னென்னா மூட்டுக்கல்ல வீக்கத்தையும் கூட இது குறைக்கும் அதெல்லாம் ஏற்றுக்கலாம் அரைச்சி பூசலாம் சுரிசரங்கு வராமல் தடுத்துக்கலாம் அப்போ வாரத்துக்கு ஒரு முறை மாதத்துக்கு ஒரு முறையாவது அல்லது மூணு மாதத்துக்கு ஒரு முறை பேஸ்ட் பண்ணி நம்ம உடம்புல பூசி பார்க்கும்போது சொரி சிறங்கு வராது அந்த ப்ர ப்ரொடெக்ஷனை வந்து இது பண்ணுது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை அதில் வந்து இது உதவுது அதையும் நம்ம பயன்படுத்திக்கலாம் மற்றபடி உண்ணாதீங்க அதை மூக்கில் விட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்கிறா